पूरे देश में आज रात 12 बजे से संपूर्ण देश में संपूर्ण लॉकडाउन होने जा रहा है। कोरोना वायरस चेन्नई विल गो बैक टू अ लॉकडाउन सिचुएशन। 2020 फुल ला कोरोना न्यूज पता चंगा 2021 चैनल போட்டு பார்க்கலாமா? சிரிக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே மிதக்கலாம் துடிக்கலாம் கவலைகள் மறக்குமே சிரிக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே மிதக்கலாம் துடிக்கலாம் கவலைகள் மறக்குமே। அவனுக்கு இல்லையோ சேர்ந்தாச்சுங்க மணி இப்போ மதியம் 1:30 ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஸோ அந்த ரிசார்ட்டுக்கு வர கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடுச்சு. அந்த ரோடு கூட ரொம்ப நேரோ, ஒரு கார் கூட கஷ்டப்பட்டு தான் போகிற மாதிரி நேரோவான ரோடு. இப்போ செக்இன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரிசார்ட் இது ஓகே தாங்க. பார்க்கிங் கூட லிமிட்டடாக தான் இருந்தது. ஆல்ரெடி 4-5 கார் பார்க்டாக இருந்தது. ஸோ எங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் கிடச்சிது பார்க் பண்ணேன். ஸோ இப்போது யா செக்இன் பண்ணியாச்சு. 201 ரூம் நம்பரா? ரிசார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரிசார்ட்லாம் இல்லைங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரிசார்ட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப 4-5 ரிசார்ட்டு ஆல்டர்னேட்டிவாக வச்சுருந்தோம். பட் அது எல்லாமே அக்காமடேஷன் ஃபுல்லுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ரிசார்ட் தான் கிடச்சிது. ப்ளஸ் இதில் என்னென்ன அட்வான்டேஜ்னா பீச் வியூ ரூம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பீச் வியூ கண்டிப்பாக வேணுங்கிறதுனால இந்த ரிசார்ட் சூஸ் பண்ணோம். ஸோ இப்போ ரூம் ஓகே, ரூம் உள்ளே போயிட்டுருக்கோம். ஏன் டீசெண்டாக தான் இருக்குது ரூம்ஸ். ஆக்சுவலி 2 குயின் பெட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பார்ட்டிஷன் மாதிரி இருக்குது நடுவில். இதுதான் இந்த பீச் வியூ. இந்த பீச் வியூக்காக தான் இந்த ரிசார்ட்டே புக் பண்ணோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பர் வியூ. ஸோ கீழே போய் பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு எடுத்த மாதிரியே ஒரு டைனிங் ஏரியா, ப்ளஸ் அங்கேயே 2-3 கேம்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. கிட்ஸ் பூல், கேரம், செஸ்ன்ட்டு. அதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஸ்விம்மிங் பூலில் லைட்டிங்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஆக்சுவலி ஐ மீன் ஜென்ரலாகவே லைட்டிங்லாம் நல்லாயிருக்கு. ஸோ மேபி நைட்டில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். மேபி நியூ இயருக்காக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஸ்விம்மிங் பூலில் சுற்றி டைனிங்கும் நல்லாயிருக்கு ஆக்சுவலி. ஸோ இங்கே அப்படியே நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்டோம்னா நல்லா ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட் பிளான் வந்து பீச்சுக்கு போயிட்டு இருக்கோங்க. இந்த பீச் பேர் வந்து செரினிட்டி பீச்சுங்க. இது ஆக்சுவலி இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பேர் கோட்டக்குப்பம். இது பாண்டிச்சேரி கிடையாது, தமிழ்நாடு. இதுக்கு அந்த சைடும் இந்த சைடும் பாண்டிச்சேரி. இது நடுவில் இந்த ஏரியா மட்டும் தமிழ்நாடு. ஸோ அதுவே இங்கே வந்து தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. பதல பதல பதல
எங்கடா இப்படி ஜாயின் ஆடுது டேய் இப்படி தாண்ட போகணும் வா டேய் வாடே இந்த பீச்சை பத்தி பசங்க என்ன திங்க் பண்றான்னு பாப்போம். இந்த பீச்சுக்கு பேரு தான், இந்த பீச் பேரு தான் கோட்டக்குப்பம் பீச். இங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த பீச் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, இந்த பீச் வந்து கொஞ்சம் அஞ்சு போனீங்கன்னா பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி. ஸோ இங்க வந்து நடுவில் இது இடைப்பட்ட கேப்ல தமிழ்நாடுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஏரியா மட்டும் தமிழ்நாடு. இந்த ஒரு பார்டர் தான் இந்த கோட்டைக்குப்பம் பீச். சூப்பராக இருக்குது சார் பீச்சு, செம்மையாக இருக்குது சார் பீச்சு, பிரமாதமாக இருக்குது. தண்ணி நிறையா வருது, ராக் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட்டுல ஏன் தனியாக வந்திருக்கீங்க? நெக்ஸ்ட்டு பாஸ் பிக் பாஸ் பீச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கடற்கரை சாலை பக்கம் வர அந்த இதமான தென்றல் காத்தோட சேர்ந்து இந்த இதமான மாலை நேர பொழுதுல அழகா அழக ஒரு அற்புதம். அதுவும் பாண்டிச்சேரிக்குள்ள போல, பட் இருந்தாலும் வந்து ஒரு கணிசமான மக்கள் தொகை வந்து இங்க வந்து என்ஜாய் பண்ண செய்யறாங்க. இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டி அந்த பக்கம் ஒரு ராக் இருக்கு பாருங்க, இது ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டியா சொல்லப்படுது இந்த பீச்சுக்கு. இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் இன்னொரு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, இங்க வந்து ஒரு துறைமுகம் வரப்போறதா சொல்றாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் வந்து இன்னும் இந்த மக்கள் தொகை அதிகமா இங்க வரலாம் என்று கருதப்படுகிறது. ஆமா, கருதப்படுது. Happy New Year! Neither na, I love you na. Tong at siya. Tong at cut panni tape kuda isu. Okay ba? Okay. Tong at. Tong at. Ranni totti teri vandha ni na. Ranni teri vandha ni na. மாமி
ஹலோ உங்க குட் மார்னிங். நைட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், கேக்லாம் வேற வெட்டினாங்க. ஸோ மார்னிங் இப்போ 9:00, இப்போ தான் கீழே வந்து காஃபி ஆர்டர் பண்ணோம். காஃபி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பாரடைஸ் பீச் போகிறதா பிளானு. அங்கே ஏதோ ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கான், ஸோ டைம் இருந்தால் ட்ரை டு டூ. இல்லாட்டி அங்கே சும்மா அப்படியே பீச் பார்த்துட்டு ரிட்டர்ன் சென்னை போக வேண்டியதான். ஸோ இப்போ பாரடைஸ் பீச் வந்தாச்சு, இப்போது பசங்களுக்கு ஆக்டிவிட்டி பண்ணுற மூடு இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஆமாம் சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா பலூன்லேருந்து குடிக்கிறது, அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே ஸ்கூட்டர் ஓட்டுறது, அதெல்லாம் பண்ணுவோம் சார். ஐலண்ட் மாதிரி. ஆமாம், இந்த சைடும் வாட்டர், இந்த சைடும் வாட்டர். சரி பார்த்தீங்களா, இந்த சைடும் வாட்டர் பீச், அதுதான் பீச் ஆக்சுவலி. ஓகே, இது இது சும்மா பேக் பண்ணி ஷார்க் ரைடு ஜெட் ஸ்கியா. சென்னைக்கு டிரைவ் ஆரம்பிக்கிறோம். அருண் ஸ்ரீநாத் தான் வண்டி ஓட்ட போறாரு. இப்போ என்ன சேலஞ்சுனா 4:20 ஆகுது, 7:00 சென்னையில சந்தோஷபுரம் ரீச் பண்றது அப்ப அவருக்கு சேலஞ்ச். அவர் அந்த சேலஞ்ச் வின் பண்ணுவாரா மாட்டாராங்கிறதா இப்ப காம்படிஷன். ரிசல்ட் வரும்போது நான் திருப்பி மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சன் செய்திக்காக சுகுமாரன். நல்லாதான் இருந்துச்சு, ஆனா அங்க இருந்த மக்கள் அவங்க வந்து நம்மளை நல்லா பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தாலும் அதை வந்து குறை சொல்ல முடியாது. குறை சொல்ல முடியாத நிலையில் இருந்தாலும் நன்றாக இருந்திருக்கும். இன்றைய நீதி நாளை வரலாறு நினைத்திருக்க வாய்ப்பு இருக்க கூடும் என்று கூறுகையில் நாம் வந்து அதை சரியாக தவறாக புரிந்து கொண்டதனால், எது சரியை தவறாக புரிந்து கொண்டதனால் வந்து தவறியது. சரியும் தவறாக தோன்றும் என்பது சரியும் தவறாக தவறாக என்பது எனக்கும் சரியாக புரிந்தது. அவ்வளவுதான், அதனாலதான நான் மையத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இது மையத்தின் சிம்பல் போலவே காட்சியளிக்கின்றது. மையம் என்று அவர் 3 முறை கூறிவிட்டு கமல்ஹாசனுக்கு வெற்றி வாய்ப்பை குறைத்து விட்டார். நடு சென்டர், நடு சென்டர், இதுதான் நம்ம இந்த காட்டுக்குள்ள போற வழி.